வணக்கம் நண்பர்களே, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2019-20 பியூ எக்ஸாமில் கேட்ட, அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அந்த எக்ஸாமில் கேட்ட அந்த கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம், தமிழில் பார்க்கலாம். சரிங்களா, ஏற்கனவே பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம், இது பார்ட் 2. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரிங்களா, கம்பேரிங் டு டெட் எக்ஸாம் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா, பாருங்கள். முகைதீன் ஆண்டவர் பிள்ளை தமிழ் நூலின் ஆசிரியர் யார்? சவாது புலவர். முகைதீன் ஆண்டவர் பிள்ளை தமிழ் நூலின் ஆசிரியர் சவாது புலவர். அடுத்து, திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடியவர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடியவர் நம்பியாண்டார் நம்பி. அடுத்து, திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஆகிய மூன்று பழந்தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பார்த்தீங்கன்னா ஜி போப். அடுத்து, வேதநாயகம் பிள்ளை யாரிடம் தமிழ் கற்றார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. வேதநாயகம் பிள்ளை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடத்தில் தமிழ் கற்றார். அடுத்து, தொண்டை மண்டல சதகம் பாடியவர் படிக்காசு புலவர். தொண்டை மண்டல சதகம் பாடியவர் படிக்காசு புலவர். அடுத்து, சுந்தரரின் தந்தை பெயர் என்ன? சடையனார். இவர் ரெண்டு பேர் இருக்குது, நம்பியாண்டார் அதாவது தம்பிரான் தொடர், அந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்குது. நம்பியூரார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இவருடைய சிறப்பு பேர்கள், சுந்தருடைய சிறப்பு பேர்கள். இவருடைய தந்தையின் பேர் பார்த்திங்கன்னா சடையனார். அடுத்து, கண்ணன் சேந்தனார் எழுதிய நூலின் பெயர் தினைமொழி 50. கண்ணன் சேந்தனார் தினைமொழி 50. அடுத்து, அவனை கண்டதும் அவள் முகம் மலர்ந்தது, சூரியனை கண்டது தாமரை போல அல்ல சோற்றை கண்ட ஏழையைப் போல என்ற சொல் அம்புகளுக்கு சொந்தமானவர் பார்த்தீங்கன்னா விந்தன். அடுத்து, மேனகா என்னும் நாவல் இலக்கியத்தை நாடகமாக்கியவர் கந்தசாமி முதலியார். அடுத்து, நாடகியல் என்ற நாடக இலக்கணத்தை எழுதியவர் சூரிய நாராயண சாஸ்திரி. நாடகியல் நாடக இலக்கணம் எழுதியவர் பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. அடுத்து, உதயகுமார காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டது? பார்த்திங்கன்னா 6 காண்டங்கள். கம்பராமாயணமும் 6 காண்டங்களை கொண்டது, உதயகுமாரோட காவியம் பார்த்திங்கன்னா 6 காண்டங்களை கொண்டது. அடுத்து, குறுந்தொகை என்ற நூலை தொகுப்பித்தவர் பார்த்திங்கன்னா பூரிக்கோ. குறுந்தொகை பூரிக்கோ. அடுத்து, வண்ணச்சரபம் தண்டாபணி சுவாமிகள் எழுதிய நூலின் பெயர் என்ன? புலவர் புராணம். புலவர் புராணம். அடுத்து, தஞ்சைவாணன் கோவை என்ற நூலின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா பொய்யாமொழி புலவர். டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா, பியூ எக்ஸாமில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக தான் எல்லா சப்ஜெக்ட்டையும் பொறுத்தவரை. சரிங்களா, அது இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், சோசியலாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் டீப்பாக படிக்க வேண்டியிருக்கு. சரிங்களா, அடுத்து, கூத்தராற்று படை என்று அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா மலைப்படு கடாம். தக்காயபரணியின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். அடுத்து, சங்ககால சான்றோர்கள் என்னும் நூலை எழுதியவர் சஞ்சீவி. சங்ககால சான்றோர்கள் என்ற நூலை எழுதியவர் பார்த்திங்கன்னா சஞ்சீவி. அடுத்து, தமிழ்நாட்டில் கழுமலம் என்ற இடத்தில் நிகழ்ந்த போர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் களவழி 40. கழுமலம் களவழி 40. அடுத்த கேள்வி, திருவாரூர் உலா என்ற நூலை எழுதியவர் பார்த்திங்கன்னா அந்தக கவி வீரராகவர். வீரராகவருக்கு சிறப்பு பேர் பார்த்தீங்கன்னா அந்தக கவி. இதை எழுதியவர் பார்த்திங்கன்னா அந்தக கவி வீரராகவர். அடுத்து, கந்தப்ப தேசிகரின் காலம் 19ஆம் நூற்றாண்டு. கந்தப்ப தேசிகரின் காலம் 19ஆம் நூற்றாண்டு. அடுத்து, பெரியாழ்வாரின் இயற்பெயர் என்ன? விஷ்ணு சித்தர். இதில் தப்பாக கொடுத்துருங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. விஷ்ணு சித்தர். திருகடகம் என்னும் 11 கீழ்கணக்கு நூலின் ஆசிரியர் நல்லாதனார். அடுத்த கேள்வி, பசித்த மானிடம் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? கரிச்சான் குஞ்சு. நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் மதுரை கண்ணங்குத்தனார். நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் மதுரை கண்ணங்குத்தனார். அடுத்து, சங்கொலி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நாமக்கல் வே ராமலிங்கம். சங்கொலி என்ற நூலின் ஆசிரியர் ராமலிங்கம். அடுத்து, கண்ணினுன் சிறுதாம்பு என்று தொடங்கும் நாளாகிர திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள பாசுரத்தை பாடிய ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார்.
கொங்குவேல் மாக்காதை என வழங்கப்பெறும் நூல் பெருங்கதை. அடுத்து, நீதிநெறி விளக்கம் என்ற நூல் எழுதியவர் குமரகுருபர். அடுத்த கேள்வி, பம்பல் சம்பந்தனார் முதன் முதலில் தாமே எழுதி நடித்த சமூக நாடக நூல் இது? புஷ்பவல்லி. அடுத்த கேள்வி, ஐந்தினை எழுபது நூலின் ஆசிரியர் மூவாதியார். ஐந்தினை எழுபது மூவாதியார். அடுத்து, திராவிட பிரகாசிகை என்னும் நூலை எழுதியவர் பார்த்திங்கன்னா சபாவதி நாவலர். திராவிட பிரகாசிகை என்ற நூல் எழுதியவர் சபாவதி நாவலர். அடுத்து, பத்து பாட்டில் அளவில் பெரியதாக இருக்கும் நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. அடுத்து, சௌமியன் பரதர் என்கிற புனைப்பெயரில் எழுதியவர் பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா, இது ரொம்ப புதுசாக இருக்குது. சௌமியன் பரதன் என்ற புனைப்பெயர் எழுதியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து, யானை புக்க புலம்போல் இந்த புறநாற்று வரிகள் எதனை விளக்குகின்றன பார்த்திங்கன்னா வரிவிதிப்பு. பதிற்று பத்து எட்டாம் பத்தில் பெருஞ்சேரன் இரும்பொறையை பற்றி பாடியவர் பார்த்திங்கன்னா அரசில் கிலார். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் ஓட்டாமல் இனிப்பதுவே, இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகளார். அடுத்து, உச்சிமேற் புலவர்கொல என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படும் பழந்தமிழ் உரையாசிரியர் பார்த்திங்கன்னா நச்சி. உச்சி நச்சின்னு வச்சுக்கலாம். அடுத்து, மயில் விருத்தம் என்னும் பாடலை பாடியவர் அருணகிரிநாதர். திருப்புகழ் இவர் தான் பாடியிருப்பார். அடுத்து, திருதக்க தேவர் பாடியதாக கருதப்படும் நூல் நரிவிருத்தம். அடுத்து, தமிழ் இலக்கண பகுப்பில் விடை எத்தனை வகைப்படும்? எட்டு வகைப்படும். வினா ஆறு, விடை எட்டு. அடுத்து, புறப்பொருள் வெண்பாமாலை கூறும் செவியறிவு எந்த புறத்தினையில் இடம்பெறுகிறது? பாடான திணையில். அடுத்த கேள்வி, புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல் சந்திரன் சுவர்க்கி. நன்னூல் கூறும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? பத்து வகைப்படும். பத்து வகைப்படும். இசை நாடகமாக வந்த நந்தனார் சரித்திர கீர்த்தனையை பாடியவர் கோபாலகிருஷ்ண பாரதியார். அடுத்து, தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தனார். இன்னொரு இதழ் வெளியிட்டிருப்பார், தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம். சமண சமயத்தை சார்ந்த இவர் பிற்சங்க காலத்தில் தமிழ் சங்கம் அமைத்தார் என கூறப்படுகிறது வஜ்ரநந்தி. அடுத்து, பன்னிரு திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி படைத்த நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி. அகநானூற்று தொகுப்பில் ஒற்றைப்படை எண் கொண்ட பாடல்கள் எந்த திணைக்குரியன? பாலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.